ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டென என் கைகளை தொடு. இறுதி கட்டம் இது. உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும், சந்தோஷப்படுவாய் என் செல்லமே. இதனால என் பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியலே சாயப்பா, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க. உங்கள் உதவியை எதிர்நோக்கியே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுத்தான் உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். உன் சாயப்பா சொல்வதை இறுதி வரை கேள். நீ எதுக்காகவும் பயப்பட வேணும். நீ இப்ப போராடிக்கிட்டும் வருத்தப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் வேதனைப்படுற விஷயத்தை நான் உனக்காக முடிச்சு கொடுக்கத்தான் உன் அருகில் வந்து விட்டேன். அந்த நல்ல நேரம் வந்ததுனால தான் என்னுடைய சங்கமமான இந்த முகத்தை பார்க்க முடிந்தது உனக்கு. இதை பார்த்த இந்த நொடி முதல் உன் மனசை நீ தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, இனி நடக்க போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்ய போகும் மாய வேலைகளைத்தான் நீ பார்க்க போகிறாய். அது உனக்கு பார்ப்பதற்கு நல்லது போல் தெரியலைனாலும் அதன் முடிவானது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும். நடக்கும் எல்லாத்தையுமே நானே நடத்தி காட்டுவேன். இதில் நல்லபடியாக நடந்து உன்னுடைய கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வரணும்னு தான் நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கப் போகிறது. பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகலாம். வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதான். வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய், உனக்கானது கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அடைகிறாய். வேண்டியது கிடைக்காத போது இழப்புகளை சந்திக்கும் போது பல பாடங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய். அதைத்தான் நான் உன்னிடம் சொல்கிறேன். இது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைக்கிறதுக்கும் உனக்கான வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருவதற்குமான சோதனைகள். ஆம், சோதனைகளை தருவதற்காக மட்டும்தானே உனக்கான பாடத்தை நான் உனக்கான சில கஷ்டங்களை தருகிறேன். அந்த கஷ்டங்களை நீ ஜெயித்து சில அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறாய். இழக்கக்கூடாததை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருந்தேனா எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னை வந்து சேரும். இதோ அதற்கான திருப்பம் நாளையே வந்து விட்டது. நீயே ஆச்சரியப்படுவாய். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறது உன் கையில் கிடைக்கப் போகிறது என் சொல்லவே. வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவம் பெற்ற என் செல்ல பிள்ளை, நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய். நீ இக்கட்டான சூழ்நிலையின் போதும் நேர்மை தவறாமல் உண்மைக்கு மாறாமல் நடக்கிறியான்னு தான் சோதிச்சேன் உன்னை. நீ கஷ்டமான சோதனை கட்டத்தில் கூட சிறிதும் நம்பிக்கை குறையாம என்னை நாடி வர்றியான்னு அந்த நேரத்திலேயும் உனக்கு உதவி செய்ய தோடுதான் உன்னை சோதனை செய்தேன். நீ இதுவரை ஆசைப்பட்டது கிடைக்காம இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது. இனி நிகழ்காலமானது திருப்புமுனைகளாக மாறிவிட்டது. ஆம் செல்லமே, உனக்கான அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு நம்பிக்கையோடு இரு, காத்திரு. மேலும் நான் கூறுவது என்னவென்றால், எதற்கும் நீ வருத்தப்படாதே என்றுதான். நேர்மைக்கு எப்போதும் சோதனைகள் வரத்தான் செய்யும். அதனால் ஏற்படும் அவமானங்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, அழக்கூடாது. உன் சாயப்பாதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயாக இரு. யார் உன் மனதை சம்மட்டையால் துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் தாங்கிக் கொள்கிறேன். என் ஆலயத்திற்கு வா, உன்னை வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். தெளிந்த மனதுடன் இரு. ஏன் குழம்புகிறாய் என் செல்லமே? எதையும் நினைத்து குழப்பம் அடைய வேண்டாம். ஏன் தடுமாறு செய்கிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயமா உனக்கு? என்ன நிலைமையை என்ன நிலையை அடைவோமோ என்ற கவலை உனக்கு ஏற்பட்டு விட்டது. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே, பின் ஏன் இதையே நினைத்து வீணாக கவலைப்படுகிறாய் என் செல்லமே? அனைத்தையும் நான் உனக்கு சீர்திருத்தத்தானே வந்து கொண்டிருக்கிறேன். நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக உட்கார்ந்திருக்கிறேன். அதை நீ அப்பொழுது சில தருணங்களில் அதை உணர்வு பூர்வமாக நீ நம்புவாய். ஆம், அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான்,
விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். என்னை நீ சரணாகதி அடைந்தால் நிச்சயம் உன்னை பாதுகாப்பேன். செயல் புரியும் கடமை மட்டும் என்னுடையது. பலனை அளிப்பவர் எல்லாம் வல்ல இறைவன் என்னும் திடமான நம்பிக்கை எவரிடம் உள்ளதோ அவருடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியே அடையும். அதற்காக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். முதலில் நாளை உனக்கான ஒன்று தேடி வரும், பெற்றுக்கொள். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இப்பொழுது சந்தோஷம்தானே? நான் வாழும் உன் வீடு துவாரகமாயிருந்தான். உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிடப் போகிறது. சந்தோஷமாக இரு. கிடைக்குமா என கேட்காதே, கிடைக்கும் என நம்பு. நடக்குமா எனவும் கேட்காதே, நடக்கும் என நம்பு. முடியுமா அல்லது முடியாமல் போகுமா என நம்பிக்கை இருக்கவே கூடாது. என்றும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். உனக்கு உதவ நான் இருக்க பயமேன்? திடீரென நான் உனக்கு வாழ்க்கையில் திருப்பங்கள் என் அருளால் உனக்கு தருவேன். அதை வெற்றுக்கொள்ள தயாராக இரு. அந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையும். ஆம், எல்லாம் இழந்த பின்னும் யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களே வெற்றிக்கு தகுதியானவர்கள். யார் என்னை நம்புகிறார்களோ அவர்களுடன் தான் நான் இருப்பேன். உனக்கான ஒன்றை உன் வீட்டிற்கு கொண்டு வரப்போகிறேன். ஆம் செல்லமே, அதை ஆசையுடன் பெற்றுக்கொள். வெகு நாட்களாக கைகூடாத காரியம் நிறைவேறப் போகிறது. நீ தனியாக நின்றுதான் சாதிக்கணும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. பின் உன் வாழ்க்கை என்ற வாழ்க்கை எப்படி உயரும் என்று கண்கூடாக நீயே பார்ப்பாய். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வந்துவிட்டது தானே? நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் உண்டாக போகிறது. உனக்கான வாழ்க்கை உன்னை வந்து சேரப்போகிறது. என் செல்லமே, நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகின்றாய். ஆம், நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியடைய செய்வேன். என்றும் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கவலைப்படாதே. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போது, என்னை கைகூப்பி வணங்கும் போது நான் மிக்க மிகவும் சந்தோஷப்படுவேன். அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையில் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்படாமல் அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று உனக்கு அளித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உன்னை உயரத்தில் வைக்கத்தான் போகிறேன். ஆம், உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். ஆம் செல்லமே, இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் அருளால் இந்த நாள் உனக்கு இனிய நாளாக அமையட்டும். ஆம், இனி வரும் காலங்கள் எல்லாம் உனக்கான காலங்களாக அமையட்டும். நீ நினைத்த காரியம் கூடிய விரைவில் நடக்க இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் என்றும் உனக்காக இருக்கிறது. கவலைப்படாதே, கலங்காதே, அழாதே. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ரா, ஓம் சாய்ரா. அல்லா மாலிக்.